இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்தா எவ்வளோ ஒரு டெம்டிங்காக இருக்குல்ல, நம்மளுக்கு பார்க்கும்போதே வந்து அப்படியே சாப்பிட்லாமா அப்படின்னு இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த பிஸ்கெட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் பிஸ்கெட்ஸ் வந்து எதில் செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் சில பேருக்கு வந்து தெரியாமலும் இருக்கலாம். குழந்தைங்களுக்கு எதுக்காக வந்து பிஸ்கெட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு தெரியுமா? பிஸ்கெட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைதாவில் தான் செய்கிறாங்க. இது வந்து நான் வீட்டில் செய்கிற பிஸ்கெட்டை பற்றி சொல்லலை. கடையில் வாங்குகிற எல்லா பிஸ்கெட்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்து மைதாவில் தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த மைதா வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா அது பிரச்சனை கிடையாது. இது நீங்கள் டெய்லி ரெகுலர் பேஸிஸில் வந்து நான் கண்டிப்பாக வந்து பிஸ்கெட் சாப்பிட்டா தான் என்னால் முடியும், அந்த பிஸ்கெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்ட் ஆகுறீங்க அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இதில் எந்த ஒரு நியூட்ரிஷன் வேல்யூமும் கிடையாது, இதில் ஃபைபரும் கிடையாது. இது ஃபைபர் கண்டென்ட் இல்லாததுனால இது சாப்பிடும்போது வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து வரலாம். அதுவும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுகர் வந்து யூஸ் பண்ணி செய்கிறாங்க. எல்லாமே வந்து 100% வந்து சுகர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாட்டு சர்க்கரையோ அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து யூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. 100% சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சுகர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அடிக்ட் ஆகும்போது அது டெய்லி பேஸிஸில் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து கிட்ஸ் வந்து டெய்லி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயும் வந்து டயபெட்டிக் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஹை டிரான்ஸ்ஃபேட் அண்ட் சால்ட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அண்ட் வந்து அவங்களுக்கு கெமிக்கல் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து கேன்சர் வரத்துக்கான சான்சஸும் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் எந்த ஒரு நியூட்ரிஷன் வேல்யூமே கிடையாது, இதில் ஜீரோ நியூட்ரிஷன் வேல்யூ தான் இருக்குது. இதை நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுனால வராது, ஆனால் டெய்லி இதை வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எல்லாமே குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்கெட்ஸை வந்து வெளியில் வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணலாம். எந்த ஃபுட்டு வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போ பண்ணுறாங்க, நிறைய பேர் சேலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை உங்களுக்கு அவங்கக்கிட்ட அந்த வாங்குறது பிடிக்கலையா, நீங்களே வந்து ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஹோல் வீட் பிஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் செய்யலாம். நிறைய மில்லட் யூஸ் பண்ணி வந்து பிஸ்கெட்ஸ் கூட வந்து செய்கிறாங்க, அதுலேயும் செய்யலாம். அண்ட் ராகி பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரி நிறைய பிஸ்கெட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து செஞ்சும் விற்கிறாங்க, இல்லை நீங்களே கூட அது ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து அதை செய்யலாம். ஓவன் வேணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, குக்கரில் கூட ஈஸியாக வந்து பிஸ்கெட்ஸ் வந்து செய்யலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஷாப்ஸில் விற்கிற பிஸ்கெட்ஸை வந்து கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை ஹை இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் கெடாமல் இருக்கிறதுக்காக நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பிரச்சனை வந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.